வணக்கம். நடிகர் அஜித் அவர்களின் அசல் பட தொடக்க விழாவில் வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றாங்க. சிறப்பு விருந்தினராக பங்கேற்றதோடு மட்டுமல்லாமல் அங்கே ஒரு சூப்பரான ஸ்பீச்சும் கொடுத்தாங்க. தலைவர் வந்து அந்த விழாவில் பங்கேற்றதுலேருந்து அங்கே என்ன பேசினார் அப்படிங்கிறது வரையும் இந்த வீடியோவில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். அஜித் பட பூஜை என்பதால் பெரும்பாலான பத்திரிகையாளர்கள் வந்திருந்தனர். அஜித் ரசிகர்கள் வேறு அந்த தெருவையே அமர்க்களப்படுத்தியிருந்தனர். தலைவர் ரஜினி வரப்போவது ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது. 9:30 மணிக்கு விழா துவங்கினாலும் 10 மணி வரை தலைவர் ரஜினி வரவில்லை. சுமார் 10:10 திடீரென்று பரபரப்பு தொற்றுக்கொண்டது. உடனே புரிந்துவிட்டது தலைவர் ரஜினி வந்து விட்டார் என்று. எங்கிருந்துதான் வந்தார்களோ தெரியவில்லை அத்தனை ரஜினி ரசிகர்கள். அந்த இடமே ஒரு நிமிடம் திக்குமுக்காடி போய்விட்டது. ராம்குமாரும் பிரபுவும் ஓடி சென்று தலைவர் ரஜினியை வரவேற்று அழைத்து வந்தனர். வெள்ளை வேட்டி சட்டையில் பளிச்சென்று சேவ் செய்த முகத்துடன் சூரியனாக வந்தார் தலைவர் ரஜினி. உடன் தனது மகள் சௌந்தர்யாவும் வந்திருந்தார். பிரமுகர்கள் அனைவரும் தலைவர் ரஜினியிடம் சென்று கைகுலுக்கி அவர் வந்ததற்கு தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்தனர். அஜித் தலைவர் ரஜினியை பார்த்தவுடன் மிகவும் உற்சாகமானார். இருவரும் ஏதோ பேசிக் கொண்டனர். அனைவரும் தங்கள் உரையில் அசல் வெற்றிக்கு வாழ்த்து கூறினர். தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பேசினார் என்றால், நான் பொதுவாக சினிமா பூஜைகளுக்கு என் மகளை அழைத்து வருவதில்லை. ஆனால் நேற்று நான் சொல்லி வைத்து விட்டேன், நாளை காலை ரெடியாக சிவாஜி சார் வீட்டுக்கு அசல் பட பூஜைக்கு நாம் போகணும் என்று. என் மகள் முதன் முதலில் கலந்து கொள்வது சிவாஜி ப்ரொடக்ஷனின் பட பூஜையாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். இந்த இடம் மிகவும் ரகசியமான இடம். சந்திரமுகி படத்தின் பூஜையும் இங்கு தான் நடைபெற்றது. அந்த படம் நடிக்கும்போது நான் சற்று டென்ஷனாகவே இருந்தேன். என்னை விட அதிக டென்ஷனாக இருந்தது ராம்குமார் தான். முந்தைய படமான பாபா சரியாக போகாததால் இது எப்படி இருக்குமோ என்ற படபடுப்பு அவரிடம் இருந்தது. ஆனால் சிவாஜி சாரின் ஆசியால் சந்திரமுகி படம் அபார வெற்றி பெற்றது. அன்றைக்கு நான் எப்படி இருந்தனோ அதே போல அஜித்தும் இப்போது இருக்கிறார். அவர் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறார். அவருக்கு தேவை இப்போது ஒரு பிரம்மாண்ட வெற்றி. அதை நிச்சயம் அசல் கொடுக்கும். இந்த இனிய விழாவில் ஒரு குறை சிவாஜி சாரும் கமலாமாலும் இல்லை என்பதுதான். இருந்தாலும் அவர்களின் ஆசி அனைவருக்கும் நிச்சயம் உண்டு. இந்த படத்தின் வெற்றி விழாவிலும் நிச்சயம் நான் இருப்பேன். இவ்வாறு அந்த மேடையில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருந்தாங்க. இந்த அசல் பட துவக்க விழாவில் நடந்த இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், இந்த விழாவுக்கு சூர்யாவும் வந்திருந்தார். சூர்யா நம் தலைவர் ரஜினி அவர்களின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா சினிமா விழாக்களிலுமே தவறாமல் கலந்துக்கிற புரட்சி தமிழன் சத்யராஜின் புரட்சி வாரிசு சிவராஜ் அவர்கள் இந்த படத்தில் இந்த பட துவக்க விழாவில் கலந்துக்கல அப்படிங்கிறது மிகப்பெரிய ஏமாற்றம் அவரது ரசிகர்களுக்கு. அது ஏன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவருக்கு ஒரு படம் கிடச்சிருக்கு, அதனால் பங்கேற்கல அப்படின்னு விளக்கம் சொல்லியிருந்தாங்க. இந்த விழாவில் சிவராஜ் கலந்து கொள்ளாத விஷயத்தை ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். புரிஞ்சவங்க பிஸ்தா தான்.